வணக்கம், நான் உங்கள் சீதாராமன், ஸ்ரீ விஸ்வம்பரி ஜோதிட ஆராய்ச்சி மையம் ஈரோட்டிலிருந்து. நிறைய நவரத்தினம் உபரத்தினங்களை பற்றி பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு கோவிலை பற்றி. இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்போது பணத்தேவை இன்றைக்கு நமது வாழ்க்கையை பல்வேறு விதமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அப்போது எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி பணத்தேவைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போது இந்த பணத்தேவைகளை நம்ம எந்த கோயிலுக்கு போனால் இந்த பண பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்ப்போம். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில், மாமன்னன் ராஜராஜ சோழன் திருப்பணிகள் செய்து வழிபட்ட ஸ்தலம். இந்த கோவில் அருள்மிகு ஸ்ரீ கனக திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் திருக்கோவில், திண்டிவனம் அருகில் அன்னம்புதூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இந்த ஸ்ரீ நிதீஸ்வரரை வழிபட்டு வரும்போது பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்க பெற்று விதி புதியதாக மாற்றி எழுதப்படும் என்ற ஐதீகம் இங்கு நிலவுகிறது. இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருபவர்களுக்கு அவர்களுடைய இல்லங்களில் வறுமை நீங்கி செல்வம் செழித்து மகிழ்ந்து வாழும் அமைப்பு ஏற்படும் என்பது ஐதீகம். பிரம்மன் வழிபட்ட தலம்னு சொல்கிறாங்க இதையே. குபேரன் அப்படிங்கக்கூடியவர் பதுமநிதி, மகா பதுமநிதி, மகாநிதி, கச்சப்ப நிதி, முகுந்த நிதி, குந்தநிதி, நீலநிதி மற்றும் சங்கநிதி போன்ற 8 வகையான நிதி செல்வங்களுக்கு தலைவன் குபேரன். இச்செல்வங்களுக்கு தலைவனாக விளங்குவதால் நிதிபதி என்று போற்றி வணங்கப்படுபவன் இந்த குபேரன். அவரே இந்த ஸ்தலத்திற்கு வந்து ஸ்ரீ நிதீஸ்வரரை வழிபட்டு சென்றதாக ஐதீகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பழமை வாய்ந்த கோவில் நம்ம திண்டிவனம் பக்கத்தில் அன்னம்புதூர் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு. அனைத்து நண்பர்களும் நிச்சயமாக சென்று வழிபட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.